அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் 3rd யூனிட் பேரரசுகளுடைய காலம், இந்த பகுதியில் குப்தர்கள் வர்த்தனர்கள் ரெண்டு டாப்பிக்கும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, மௌரியர்களுக்கு அப்புறமா அவங்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா யாரெல்லாம் குறுநில மன்னர்களாக இருந்தவங்க, திறமைசாலிகள் யாரெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிவிட்டு ஆட்சி பகுதி பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பற்றி போன கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் அவங்களுக்கு அடுத்து மௌரியர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா சாதவாகனர்கள், குஷானர்கள் இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா, பார்த்தியர்கள் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா, அதுக்கடுத்து இந்த படத்தில் சந்திரகுப்தர் மௌரியர் அவருக்கு அடுத்து யாரெல்லாம் வராங்க, எப்படி ஆட்சி பகுதி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 3rd நூற்றாண்டுடைய இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களாலும் தெற்கு சாதவாகனர்களும் நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுடைய பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. எப்பவுமே ஒரு அரசர் திறமையாக இருந்தால், அதுக்கடுத்து வர்றவங்க எல்லாருமே திறமை இல்லாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா, அடுத்த ஆட்சி அமைப்பு இருக்காங்க இல்லையா, பக்கத்தில் இருக்கிற அரசர்கள் எல்லாமே அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க, இந்த பகுதியை வந்து ஆட்சிக்கு எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி வந்தவங்க தான் ஒவ்வொருத்தராக இந்த இடத்துல மௌரியர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா சாதவாகனர்கள், குஷானர்கள் எல்லாம் வந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய வலிமையின்மையை பயன்படுத்திக்கிட்டு யார் இங்கே ஆட்சிக்கு வர்றது அப்படின்னா, சந்திரகுப்தர் வராரு. அவர் வந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறாரு, தன்னுடைய வம்சத்துடைய ஆட்சி நிறுவுறாரு. அந்த ஆட்சி எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னா, 200 வருஷம் அந்த ஆட்சி அமைப்பு இருக்குது. சந்திரகுப்தரால் உருவாக்கப்பட்ட ஆட்சி எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னா, 200 வருஷம் இருக்குது. குப்தர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா அதை தொடர்ந்து ஏறத்தாழ 50 வருஷம் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வர்த்தன அரசு வம்சத்தை சேர்ந்தவர் மிக சிறந்த அரசர் அஷர். இவர் தான் வட இந்தியாவை கிபி 606 647 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு. இப்போ இதுக்கெல்லாம் சான்றுகள் என்ன, இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, மௌரியர்களுக்கு வீழ்ச்சிக்கு அப்புறமா சாதவாகனர்கள், குஷானர்கள் இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சந்திரகுப்த மௌரியர் தன்னுடைய ஆட்சி நிறுவுறாரு, 200 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு, இதெல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா. இதுக்கான சான்றுகள் என்ன, நமக்கு எவிடன்ஸ் இருந்தால் தான் நான் ஒத்துப்போம் இல்லையா, அதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, தொல்லியல் சான்றுகள் தான் முதல் சான்றாக இந்த குப்த இதில் கொடுத்துருக்காங்க. குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க வெள்ளி செப்பு நாணயங்கள், இது வந்து முக்கியமானது. ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், நாணயங்கள் மூலமாக ஒருத்தருடைய ஆட்சிக்காலம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட நாணயத்துடைய ஒர்த்தை வச்சுட்டு இவங்களுடைய ஆட்சி வளமாக இருந்ததா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சந்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு, இந்த தூண் கல்வெட்டில் அவருடைய ஆட்சி பகுதி எதுலேருந்து எது வரைக்கும் இருந்தது, அவர் எந்த பகுதியெல்லாம் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காரு, அவருடைய ஆட்சி காலத்தில் யாரெல்லாம் புகழ்பெற்று இருந்திருக்காங்க, சுற்றுப்புற அரசர்கள் இதெல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து மெஹரல் இரும்பு தூண் கல்வெட்டு இவங்களுடைய ஆட்சியை பற்றி சொல்லுது. அதுக்கடுத்து 2nd சந்திரகுப்தருடைய உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, இது எல்லாமே 2nd சந்திரகுப்தர்து அவருடைய கல்வெட்டு தான். என்னென்ன கல்வெட்டு, உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, இது எல்லாமே 2nd சந்திரகுப்தரோடு சேர்ந்தது தான். ஸ்கந்தகுப்தர் பிடாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தருடைய காலத்தை சேர்ந்தது, இதுவும் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருந்தாங்க சான்றுகள் கொடுக்குது. கத்துவா பாறை கல்வெட்டு, அதுக்கடுத்து மதுவன் செப்பு பட்டயம், மதுவன் மட்டும் செப்பு பட்டயம் அது, இது எல்லாமே தொல்லியல் சான்றுகள். அடுத்து சோன்பட்டு செப்பு பட்டயம், நாலந்த களிமண் முத்திரைகள், இது எல்லாமே தொல்பொருள் குறிப்புகள் சான்றுகள் இதெல்லாமே. அடுத்து சான்றுகள் நம்ம பார்க்க போகிறது இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகளில் முக்கியமானது இதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, விஷ்ணு, மத்சிய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதருடைய நீதி சாஸ்திரம், இதெல்லாமே இணக்கண வகையில் அந்த காலங்காலமாக அவங்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது அப்படின்றது நாடகமாகவோ இல்லை கதைகளாகவோ சொல்கிறது. விசாகதத்தருடைய தேவி சந்திரகுப்தம், முத்ராட்சசம், பாணருடைய அர்ஷசரிதம், இது எல்லாமே சான்றுகள். அடுத்து காளிதாசருடைய நாடகங்கள் வந்து சான்று அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து 2nd சந்திரகுப்தருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்தவர் யார் அப்படின்னா, பாகியான்,
இவருடைய பயண குறிப்புகளும் குப்தர்களுடைய ஆட்சிக்கு மிக சிறந்த உதாரணமாக இருந்துச்சு. அஷர் வந்து மூன்று நாடகங்கள் எழுதியிருக்காரு. அது என்னென்னா ரத்னாவளி, நாகானந்தா, பிரியதர்ஷிகா. இந்த நாடகங்கள் மூலமாக அவங்களுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து யுவாங் ஷுவாங்குடைய சியூகி. இரண்டாவது சந்திரகுப்த காலத்தில் தான் பாகியன் வராரு. அவர் வந்து ஃபாரின் கண்ட்ரியை சேர்ந்தவர், சீன நாட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி தான் இந்த இடத்துல யுவாங் சிவாங் வந்து அவனும் சீன பயணி தான். அவர் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் வராரு அப்படின்னா அஷருடைய ஆட்சி காலத்தில் வராரு. இப்போது இதெல்லாமே நம்ம பார்த்தது எவிடென்ஸு. குப்த பேரரசும் அஷ பேரரசும் உருவாகிறதுக்கான எவிடென்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகிறோம். குப்த அரசு வம்சம் நிறுவப்படுதல். குப்த அரசு வம்சம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, குப்த அரச வம்சத்தை நிறுவன அரசர், முதல் அரசர் நிறுவனது யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் தான். குப்த அரசை நிறுவுறாரு. அவர் வந்து எந்தெல்லாம் பகுதிகளை வந்து ஆட்சி பண்ணார் அப்படின்னா, இப்போ இருக்கிற வங்காளம், பீகார் இந்த பகுதிகளெல்லாம் அவர் வந்து ஆட்சி பண்ணார். நாணயங்களில் முதல் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர்களுடைய வடிவம், அதாவது ஃபோட்டோ, அவருடைய முகம் யாரோடது அப்படின்னா இவர் தான், ஸ்ரீகுப்தர் தான் முதல் முதல்ல நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. இவருக்கு அப்புறமா இவருடைய பையன் கடோஜ் கஜன், ஸ்ரீகுப்தருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தது கடோஜ் கஜன். யாருக்கு அப்புறமா யார் ஆட்சிக்கு வராங்க, யார் முதல் அரசர், புகழ்பெற்ற அரசர் யார், கடைசி அரசர் யார், திறமையற்ற அரசர் யார், இது எல்லாமே கொஞ்சம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து யார் யார் வராங்க அப்படின் பொழுது உங்களுக்கு இது கதை மாதிரி படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக புரியும். இப்போது ஸ்ரீகுப்தருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வர்றது கடோஜ் கஜன் ஆட்சிக்கு வர்றாரு இல்லையா. கல்வெட்டுக்களில் ரெண்டு பேருமே, ஸ்ரீகுப்தரும் கடோஜ் கஜரும் ரெண்டு பேருமே மகாராஜா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. முதலாவது சந்திரகுப்தரை பற்றி பார்க்கலாம். இவருடைய ஆட்சி காலம் கிபி 319 335 வரைக்கும் முதலாவது சந்திரகுப்தருடைய ஆட்சி காலம். முதலாவது சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை வாய்ந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. முதலாவது சந்திரகுப்தர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னா லிச்சாவி வம்சத்தை சேர்ந்த குமாரதேவியை மணமுடிக்கிறாரு. இந்த குடும்பத்துடைய ஆதரவோடு வட இந்திய சிற்றரசுகள் பல பேரை இவர் வந்து ஜெயிக்கிறாரு. ஒரு பேரரசருடைய முடியரசராக தன்னை வந்து முடிசூட்டிக்கிறாரு. சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகின்ற தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி இவங்க ரெண்டு பேருடைய உருவங்கள் இருக்கும். லிச்சாவையா அப்படின்ற வாசகமும் அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். எப்போவுமே நம்மளுடைய இப்போ இருக்கிற கல்ச்சரில் கூட ஒருத்தருக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா மணமகள் வீடு நல்ல வசதியாக இருந்ததுன்னா அது அதை பேஸ் பண்ணி நல்லா டெவலப் ஆகிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் முதலாவது சந்திரகுப்தர் கூட லிச்சாவி வந்து நல்ல வசதியானவங்க, திறமையானவங்க, அதை வச்சு இவர் என்ன பண்ணுறாரு, நிறைய நாடுகளை வந்து ஆக்குபை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் திறமையானவரும் கூட. இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்துடலாம். லிச்சாவி பழமையான கணசங்கங்களில் ஒன்று. லிச்சாவி அப்படிங்கிறது கணசங்கங்கள் இருக்குது, அமைப்புகள் இருக்கு இல்லையா, சமூக அமைப்புகள், அந்த மாதிரி ஒரு கணசங்கங்களில் ஒன்று. அதனுடைய ஆட்சி பகுதி எது வரைக்கும் இருந்தது அப்படின்னா கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக அவங்களுடைய ஆட்சி பகுதி இருந்தது. எதோட ஆட்சி பகுதி, லிச்சாவியுடைய ஆட்சி பகுதி இருந்துச்சு. அதுக்கடுத்து சமுத்திரகுப்தர், முதலாவது சந்திரகுப்தருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வரவர் சமுத்திரகுப்தர். இவருடைய ஆட்சிக்காலம் தொடர்ந்து வருது பாருங்கள். இங்கே வந்து முதலாவது சந்திரகுப்தருடைய ஆட்சிக்காலம் 319 335 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். சமுத்திரகுப்தருடைய ஆட்சிக்காலம் 335 380 வரைக்கும் பார்க்க போகிறோம். முதலாவது சந்திரகுப்தருடைய பையன் சமுத்திரகுப்தர், குப்த வம்சத்தினுடைய தலைசிறந்த அரசர். முதல் அரசர் யாருன்னு பார்த்தோம், தலைசிறந்த அரசர் யார், குப்த பேரரசர்களையே தலைசிறந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமுத்திரகுப்தர். இவருடைய அவைக்கவள புரவராக இருந்தவர் தான் அரிசனர். இவர் வந்து பிரயாகை மெய்கீர்த்தி பிரசஸ்தி அப்படின்ற மெய்கீர்த்தி எழுதுறாரு. மெய்கீர்த்தி அப்படின்னா என்ன, பொதுவாக சொல்லும் பொழுது ஒரு அரசரை புகழ்ந்து எழுதுறது. கவிஞர்கள்லாம் இருந்தாங்கன்னா அரசவையில் அந்த அரசரை வந்து புகழ்ந்து எழுதுவாங்க. அவர் அரசர் என்னெல்லாம் சாதனைகளை செஞ்சுருக்காரோ அதை எல்லாமே எழுதுவாங்க. இதுதான் வந்து மெய்கீர்த்தி அப்படின்றது. இதை வந்து கல்வெட்டுகள்லேயே செப்பேட்டுகள்லேயே செதுக்கி வைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய காலத்துக்கு அப்புறமா அடுத்த ஜெனரேஷன் வரவங்களுக்கு, பொதுமக்களுக்கு அது போகணும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக செதுக்கி வச்சுருப்பாங்க.
சமுத்திரகுப்தருடைய ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அலகாபாத்தும் கல்வெட்டு. நிறைய சான்றுகள் இருக்கு இல்லையா, அதில் முக்கியமான சான்று என்ன அப்படின்னு கேட்டுட்டா அலகாபாத்தும் கல்வெட்டு தான் சரியாக பொருந்தும். இதுதான் வந்து அலகாபாத்தும் கல்வெட்டுடைய பிக்சர். பிரசஸ்தி மெய்கீர்த்தி அப்படின்னா என்ன, ஒரு தனி காலமே கொடுத்துருக்காங்க. பிரசஸ்தி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வேர்டு. சில நேரங்களில் இது எந்த வகை சொல், சமஸ்கிருதமா உருதுவா தமிழா ஆங்கிலமா அந்த மாதிரி கேட்பாங்க. சமஸ்கிருத வேர்டு இது. குப்தர்கள் அப்படின்னாலே சமஸ்கிருதம், அவங்களோட ஆட்சி மொழியும் சமஸ்கிருதம் தான். அவ ஈஸியாக நம்ம வந்து எழுதிடலாம். அதோடைய பொருள் என்ன அப்படின்னா, பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி அதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒருத்தரை பாராட்டி புகழறது. பிரசஸ்தி அப்படின்னால பாராட்டி சொல்கிறதுன்னு அர்த்தம். இவருடைய அவைக்கல புலவர்களில் அரசர்களை புகழ்ந்து பாடி அவங்களுடைய சாதனைகளை சொல்லுவாங்க. அதை வந்து மக்கள் எல்லாருக்குமே படிக்கணும், அடுத்த ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தூண்களில் எழுதி வைப்பாங்க. இதுதான் வந்து பிரசஸ்தி அப்படிங்கிறது. அடுத்து குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படுதல், அதை பற்றி பார்க்கலாம். சந்திரகுப்தருடைய மகத்தான போர் தளபதி யார் அப்படின்னா, அவருடைய பேரரசர் ஆனதோட நாடு முழுவதுமே படையெடுத்து போகிறாரு. அவர் வந்து மிக சிறந்த போர் தளபதி, அரசர் வித்து போர் தளபதி ரெண்டுமே. அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய நாடுகளுக்கு படையெடுத்து போகிறாரு. திறமை இருந்து சண்டை போடுற திறமை இருந்தால் நிறைய நாடுகள் ஆக்குபை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அடுத்தடுத்து நாடுகளுக்கு போயிட்டு இவர் வந்து வெற்றி பெறுறாரு. இப்போது அந்த லிஸ்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை பேர் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா, 9 அரசர்களை, வட இந்தியா 9 அரசர்களை ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி தென்னிந்தியாவில் 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசுகளாக மாற்றியிருக்காரு. அதாவது அவங்கவங்க பகுதி அவங்களே ஆட்சி பண்ணலாம், ஆனால் இவருக்கு கட்டுப்பட்ட முறையில் தான் அவங்களுடைய ஆட்சி அமைஞ்சிருக்கணும். கிழக்கில் வங்காளம், அசாம், நேபாள், பஞ்சாபுடைய கிழக்கு பகுதி, இதோட அரசர்கள் ராஜஸ்தானத்தை சேர்ந்தவங்க, பல்வேறு பழங்குடியினர்கள் சமுத்திரகுப்தருடைய மேலாண்மையை ஏற்றுக்கிறாங்க. இந்த பாக்ஸில் இருக்கிறத பார்த்துடலாம். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னவாக இருந்தது, பௌத்த சமயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க இல்லையா. இந்த இடத்துக்கு வரும்பொழுது சமுத்திரகுப்தர் வந்து இந்து சமயத்துக்கு வந்துடுறாங்க. விஷ்ணு பக்தர் இவர். போர்களில் வெற்றி பெற்றதன் நினைவாக நடத்தப்படுகின்ற வேதகால சடங்குகளை, அதாவது குதிரைகளை பலியிடுறது, இந்த சடங்குகளை இவர் வந்து மறுபடியும் நடத்துகிறாரு. இவர் வந்து தங்க நாணயங்களை வெளியிடுறாரு. எப்போவுமே ஒரு நாணயங்கள் வெளியிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்சியுடைய செழுமையை நமக்கு காட்டும். அப்போ இவர் நிறைய தங்க நாணயங்கள் தான் வெளியிட்டிருக்காரு. அப்போது இவருடைய ஆட்சி காலம் நல்லா செழிப்பாக இருந்தது, அதுக்கான ஆதாரம் தான் இது. அதில் வந்து ஒன்றில் வீணை வாசிக்கிற மாதிரி பிக்சர் இருக்கும். இவர் வந்து மிக சிறந்த போர் வீரர் மட்டும் கிடையாது, மல்டி டேலண்ட் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிக சிறப்பானவர். ஏன்னா இவர் வந்து கவிதை எழுதுவார், வீணை வாசிப்பார், இந்த மாதிரியான திறமைகளும் இவர்கிட்ட இருந்தது. அதனால் இவருக்கு என்ன பேர், கவிராஜா அப்படின்னு பேர். இரண்டாவது சமுத்திரகுப்தருக்கு. முதலாவது சமுத்திரகுப்தருக்கு கவிராஜா அப்படின்னு பேர். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற பௌத்த அரசர் சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர். இப்போது இலங்கையை சேர்ந்தவர் யார், சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ஸ்ரீ மேகவர்மன் தான் இவருடைய சமகாலத்தை சேர்ந்தவர். இப்போ சமுத்திரகுப்தர் முடிஞ்சது, இரண்டாவது சந்திரகுப்தரை பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய ஆட்சி காலம் 380-415 வரைக்கும். இரண்டாவது சந்திரகுப்தரும் யாருடைய பையன், சமுத்திரகுப்தருடைய பையன்தான் இரண்டாவது சந்திரகுப்தர். இவர் விக்ரமாதித்தர் அப்படின்னு சொல்லப்பட்டவர். இரண்டாவது சந்திரகுப்தர் அப்படின்னு சொன்னாலும் விக்ரமாதித்தர் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான். இவர் வந்து சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் ஆக்குபை பண்ணிக்கிறாரு. தென்னிந்திய அரசர்களோடு அவரை வந்து நட்புறவை வந்து வளர்க்குறாரு. குதுமினாருக்கு பக்கத்தில் இருக்கிற இரும்புத்தூண் விக்ரமாதித்தரால் உருவாக்கப்பட்டது. குதுமினாருக்கு பக்கத்தில் இருக்கிற இரும்புத்தூண் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இரண்டாவது சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விக்ரமாதித்தரால் தான் உருவாக்கப்படுது. இவருடைய ஆட்சியின் பொழுது பாகியான் இந்தியாவுக்கு வராரு. இவருடைய குறிப்புகளில் இருந்து கூட இரண்டாவது சந்திரகுப்தர் எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணியிருந்தார், பாடலிபுத்திர நகராட்சி எப்படி இருந்தது, அவங்களுடைய செழுமை எப்படி இருந்தது, அவங்களுடைய சமூக பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி இருந்தது, இது எல்லாத்தையுமே இவர் வந்து சொல்லியிருக்காரு. 9 நவரத்னங்கள் அப்படின்றவங்க இரண்டாவது சந்திரகுப்தருடைய அவையை அலங்கரித்தவங்க. இவருடைய அவையை அலங்கரித்தவங்க
அவங்களில் ஒருத்தர் காளிதாசர், புகழ்பெற்றவர். இந்த 9 நவரத்னங்கள் சொன்னோம் இல்லையா, இந்த 9 நவரத்னங்களை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. காளிதாசர் இவர் வந்து சமஸ்கிருத புலவர், அரிசனர் இவரும் சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அகராதியுடைய ஆசிரியர் இவர், தன்வந்திரி இவர் வந்து மருத்துவர், காகபானகர் இவர் வந்து ஜோதிடர், சங்கு கட்டடைக்கலை நிபுணர், வராகமிகரர் வானியல் அறிஞர், வராட்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் மாயா வித்தியக்கர் அதாவது மேஜிக்கெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் வந்து ஒரு கவிஞர். 2வது சந்திரகுப்தருடைய பட்ட பேர்கள் என்னென்ன, நமக்கு சமுத்திரகுப்தர்னு தெரியும், கவிராஜர் தெரியும், அப்புறம் வேறு என்ன பட்ட பேர்கள் இருக்குது அப்படி இருக்குன்னா, விக்ரமாதித்தர், நரேந்திர சந்திரர், சிம்மச்சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரமா தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, இது எல்லாமே 2வது சந்திரகுப்தருடைய பட்ட பேர். 2வது சந்திரகுப்தரை தொடர்ந்து யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா, 1வது குமாரகுப்தர் தான் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. இந்த 1வது குமாரகுப்தர் தான் நாலந்தா யூனிவர்சிட்டியை கட்டுறாரு. பாகியான் பற்றி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 2வது சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் தான் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவுக்கு வராரு. அவருடைய பயண குறிப்புகள் வந்து குப்தர்களுடைய காலத்தில் சமூக பொருளாதாரம் எப்படி இருந்தது, மதம் எப்படி இருந்தது, அதாவது பௌத்த மதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஏன்னா இவங்க வந்து சிவ சமயத்தை சேர்ந்தவங்க, விஷ்ணு பக்தர்கள், அதனால் எப்படி பௌத்த மதம் அழிஞ்சது அப்படின்றத பற்றி இவர் வந்து தன்னோட குறிப்பில் சொல்லியிருக்காரு. பாகியன் சொல்கிறது மாதிரி மகரத் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க, என்ன நல்லா செழிப்பாக இருந்தது மகத பேரரசு, கடுமையான தண்டைகள்லாம் எதுவுமே கொடுக்கல. குறிப்பாக சொல்லணும்னா மரண தண்டனை வந்து குப்தர்களுடைய ஆட்சி காலத்தில் இல்லை. கயா பாழடைஞ்ச நிலையாக இருந்தது. கயான்றது இவங்க ஞானம் பெற்ற இடம் இல்லையா, புத்தர் மகாவீரர் இவங்கெல்லாம் வாழ்ந்த இடம், கயா கபிலவஸ்து இதெல்லாமே வந்து காடாக மாறி இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்திலுடைய மக்கள் செல்வ செழிப்போடு இருந்தாங்க, ஏன்னா அந்த வந்து பௌத்தத்துக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவங்க வந்து விஷ்ணு பக்தர், 2வது சந்திரகுப்தர் நம்ம பார்த்தோம், சைவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, பௌத்தத்தை விட்டுட்டாங்க, அதனால் அந்தளவுக்கு செழிப்பாக இல்லை. குமாரகுப்தரை தொடர்ந்து அவருடைய பையன் ஸ்கந்தகுப்தர் ஆட்சிக்கு வராரு. ஸ்கந்தகுப்தர் தான் உண்மையிலேயே ஹூனர்களை வந்து தோற்கடிச்சார். அவர் வந்து அவங்களை தோற்கடித்து விரட்டி அடிக்கிறாரு. ஆனால் 12 வருஷம் கழித்து ஸ்கந்தகுப்தர் ஹூனர்களை தோற்கடித்து விரட்டினதுக்கப்புறமா 12 வருஷம் கழித்து மறுபடியும் படையெடுத்து வந்த ஹூனர்கள் குப்த பேரரசு தோற்கடிக்கிறாங்க. ஏன்னா கடைசி குப்தர்கள் வந்து அந்தளவுக்கு திறமை இல்லாதவங்களாக இருக்கிறதுனால ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறமா 12 வருஷம் கழித்து வராங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குப்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராங்க. இதில் மிக சிறந்த குப்த பேரரசர்கள் இவங்களில் கடைசி பேரரசர் யார் அப்படின்னா பாலாதித்யர் அப்படிங்கிற 1வது நரசிம்மகுப்தர் அப்படின்ற பேரில் அரியணைக்கு வராரு. இவர் வந்து பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டார். இவர் வந்து மிகிரகுலருக்கு கப்பம் கட்டிட்டு வந்தார். இவர் வந்து ஹூனர்களுடைய தலைவர் ஒருத்தர் இல்லையா மிகிரகுலர், இவருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு வராரு. ஆனால் மிகிரகுலர் என்ன பண்ணுறாரு, பௌத்த மதத்துக்கு பகையாக இருக்கிறதுனால மதவேதனை அடைஞ்ச இந்த பாலாதித்யர் என்ன பண்ணுறாருனா கப்பம் கட்டுறதை விட்டுடுறாரு. மிகிரகுலரை கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாரு பாலாதித்யா. இதில் வெற்றி பெற்றா கூட மிகிரகுலர் வந்து வஞ்சகமாக பாலாதித்யர் என்ன பண்ணுறாரு, மகதத்துலேருந்து வெளியேற்றுறாரு, அதாவது அரச ஆட்சியிலேருந்து அனுப்பிடுறாரு. பாலாதித்யருக்கு அப்புறமா மாபெரும் குப்த பேரரசு தேஞ்சி காணாமல் போயிடுச்சு. குப்த பேரரசருடைய வந்து அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். குப்தர்களுடைய ஆட்சி அமைப்பு இதை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் என்ன, ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் பற்றி பார்த்தோம். இப்போது அவங்களுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தது, அவங்களுடைய சமுதாயம் சமூகம், அதுக்கப்புறம் நாணயங்களுடைய வெளியிடுறது, கலை கட்டிடக்கலை, இதை பற்றி எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். குப்த அரசர்கள் வந்து தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. கடவுள் வந்து அரசர் கடவுளுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. அதாவது கடவுளை நம்ம பார்க்க முடியாது இல்லையா, அது மாதிரி அரசர் தான் கடவுள் அப்படின்னு குப்தர்கள் வந்து சொல்லிக்கிட்டாங்க. மற்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது
இல்லை அப்படின்ற ஒரு கோட்பாடு. அது அப்படின்னா கடவுளுக்கு போய் யாராவது பதில் சொல்வாங்களா, கடவுள் என்ன சொல்கிறோம் அது தானே கரெக்டு, அதனால் குப்த மன்னர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கரெக்டு அப்படின்ற ஒரு கோட்பாடு அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. குப்த அரசர்கள் அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்குதல் இந்த மாதிரியான துறைகளில் பெரு அளவிலான அதிகாரம் பெற்றிருந்தாங்க. குப்த அரசர்களுக்கு அமைச்சர்கள், மந்திரிகள் அப்படின்னு பேர். குழு ஒன்று நிர்வாகத்தில் உதவி செஞ்சது. அந்த குழு இளவரசர்களையும் உயர் அதிகாரிகளையும் கப்பம் கட்டுற சிற்றரசுகளையும் அமைச்சிட்ருந்தது. நாட்டோட அன்றாட நிர்வாகத்தை திறம்பட நடத்துறதுக்காக பெரும் அளவிலான அதிகாரிகள் குப்த அரசர்களாக நியமிக்கப்படுறாங்க. அவங்க யார் யார் அப்படின்னா, குப்தர்கள் உயர் பதவிகள் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள், தண்டநாயக்கர். நல்ல இப்போ நம்மளுடைய கூட கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இல்லை ப்ரைவேட்டாக இருந்தாலும் ஹையர் ஆஃபீஸ் அத்தாரிட்டியில் யார் இருப்பாங்க அப்படின்னா, குப்தருடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் தண்டநாயக்கர் மற்றும் மகா தண்டநாயக்கர் இவங்க வந்து சொல்லப்பட்டாங்க. உயர் பதவிகளில் இருந்தவங்க குப்தருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி அப்படின்ற பேரில் பிராந்தியங்களாக, அதாவது மாவட்டம், மாநிலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரியுது. இதை வந்து உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர்கள் வந்து நிர்வகித்தாங்க. தேசம் அல்லது புக்தி அப்படின்ற பிராந்தியங்களை யார் நிர்வகித்தது குப்தர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா, உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர்கள் வந்து நிர்வகித்தாங்க. பிராந்தியங்கள் விஷ்யா அப்படிங்கிற மாவட்டங்களாக பிரியுது. பிராந்தியங்கள் என்னவா பிரியுது அப்படின்னா, விஷ்யா அப்படிங்கிற மாவட்டங்களாக பிரியுது. இதுக்கு யார் ஆட்சிக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, விஷ்யபதிகள் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. கிராம அளவில் யார் வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா, கிராமிக்கா, கிராமாத்தி யாக்ஷகா இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. விருந்து பரந்த குப்த பேரரசு இராணுவ அமைப்புடைய முக்கிய பங்கினை உணர்றது. முத்திரைகள்லேயும் கல்வெட்டுகள்லேயும் இராணுவ பதவிகளுடைய பெயர்கள், பாலாதிகிரிதா, பாலாதிகிரிதா அப்படின்னா என்னென்னா, காலாட்படையுடைய தளபதிக்கு பேர் தான் பாலாதிகிரிதா. மகாபாலாதிகிரிதா இது வந்து குதிரைப்படையுடைய தளபதிக்கு பேர். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ பாலாதிகிரிதா அப்படின்னா யார், எந்த படைக்கு தளபதி அப்படின்ற மாதிரி, காலாட்படையாக, குதிரைப்படையாக, யானைப்படையாக அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. அடுத்து தூதகா அப்படின்ற ஒற்றர்கள், தூதர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தூதகா அப்படிங்கிற ஒற்றர்களை உள்ளடக்கிய ஒரு வேவு பார்க்குற அமைப்பும் குப்தர் காலத்தில் இருந்துச்சு. அடுத்து சமூகம், பொருளாதாரம். குப்தர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, நிலம் மற்றும் விவசாயிகள் இதை பற்றி பார்க்க போகிறோம். காமாந்தகரால் நீதிசாரம் அப்படின்னு நூல் வந்து யார் எழுதுனது அப்படின்னா, காமாந்தகர் எழுதினார். இது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, அரசு கருவூலத்தினுடைய முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்காக பல வழிகளையும் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சமுத்திரகுப்தரை போன்ற அரசர்களுடைய படையெடுப்பு நடவடிக்கையில் வருவாயுடைய உபரியை முதலீடு செய்யப்பட்டது. ஏன்னா நிறைய நாடுகளுக்கு ஒரு படையெடுத்து போகிறார் இல்லையா, அதனால் அதில் இருக்கிற வருமானமே இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. நிலவரிய அரசுடைய முக்கிய வருவாய் இருந்துச்சு. விவசாயிகளுடைய நிலைமை பரிதாபமாக இருந்தது. ஏன்னா நிறைய வரிகளை வந்து அவங்க செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. கொத்தடிமை முறைக்கு அவங்க வந்து தள்ளப்பட்டாங்க. குப்தர்கள் காலத்தில் நிலங்களை வந்து எப்படி வகைப்படுத்தினாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வேளாண்மைக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா. அப்போது க்ஷேத்ரா அப்படிங்கிறது என்னென்னா, வேளாண்மை உகந்த நிலங்கள். இப்போ நம்ம வந்து நன்சை நிலம், புன்சை நிலம் அப்படின்னு பிரித்து சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி க்ஷேத்ரா அப்படிங்கிறது வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். கிலா அப்படிங்கிறது தரிசு நிலங்கள். அப்ரஹதா அப்படிங்கிறது வனம் அல்லது காட்டு நிலங்கள். வஸ்தி அப்படிங்கிறது குடியிருக்கிறதுக்கு உகந்த நிலங்கள். கபதா, சரகா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலங்கள். இது இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சில நேரம் வந்து மேட்சாக கேட்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம எப்போவுமே கேட்குற மாதிரி சூஸ் அந்த மாதிரி கேட்கலாம். வணிகமும் வர்த்தகமும். குப்தர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வணிகர்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. வணிகர்களில் ரெண்டு பிரிவினர் இருந்தாங்க. ஒன்று வந்து சிரோஷ்டி மற்றும் சார்தவாக அப்படின்னு ரெண்டு பிரிவுகள் இருந்தாங்க. சிரோஷ்டி சார்ந்தவாக இந்த டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிரோஷ்டி அப்படின்றது யார் அப்படின்னா, வணிகர்கள் ஒரு இடத்துல நிலையாக இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க சிரோஷ்டி அப்படின்றவங்க. சார்தவாகா அப்படிங்கிறத வேறு நாடுகளுக்கு போயிட்டு, வேறு ஊர்களுக்கு போயிட்டு, மாட்டு வண்டிகள்லேயும் இல்லை நடந்து போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி இல்லைல்ல, பூட்டிய வண்டிகளில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு வருவாங்க. விற்பனை பொருட்கள் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து விலை மிகுந்த ஆடம்பர பொருட்கள் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருந்தது குப்தர்களுடைய ஆட்சி காலத்தில். மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் இதெல்லாமே முக்கியமான வணிக பொருட்களாக குப்தர்களுடைய காலத்தில் இருந்துச்சு.
குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்குற முறை நடைமுறையில் இருந்தது. நாலந்தா யூனிவர்சிட்டியை பற்றி கொடுத்துருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் 5வது மற்றும் 6வது நூற்றாண்டுகளில் குப்த பேரரசோட ஆதரவில் தலை தூங்கியது. யார் அதை கட்டினதுன்னு நம்ம பார்த்தோம். முதலாவது குமாதர் குப்தர் தான் அதை கட்டினார். அதுக்கப்புறமா கனோசியை சேர்ந்த பேரரசர் அசோருடைய ஆதரவில் சிறப்பு பெற்று விளங்கிச்சு. நாலந்தாவில் பௌத்த மத கல்விக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் அதில் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா யோகா, வேத இலக்கியம், மருத்துவம் இதெல்லாத்தையுமே அங்கே சொல்லி கொடுத்தாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் யுவாங் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிக்கிறதுல பல வருஷம் செலவு பண்ணார் யுவாங் சுவாங். அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகள் இருந்துச்சு. 3 பெரிய நூலகங்கள் இருந்தது நாலந்தா யூனிவர்சிட்டியில். நாலந்தா பல்கலைக்கழகம் யார் அழிச்சது அப்படின்னா பக்தியார் கில்ஜி. இவருடைய தலைமையில் மம்லூக்குகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்கள் தான் அழித்தாங்க. நாலந்தா யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னமாக அமைஞ்சிருக்கு. ஹூனர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்றது தான் இந்த பாக்ஸில் பார்க்க போகிறோம். ஹூனர்கள் அப்படின்றது நாடோடி இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு அந்த இடத்துல யாராவது வலிமை குன்றிய அரசர்கள் இருந்தாங்கன்னா அந்த இடத்த இவங்க வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க. இதுதான் இவங்களுடைய வேலையே. இவங்களுடைய தலைவர் யார் அப்படின்னா அட்டில்லா. ஹூனர்களுடைய தலைவர் யார் அப்படின்னா அட்டில்லா. இவங்க வந்து ரோமாபுரியில் கான்ஸ்டான்டினோபிளையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறவங்க அட்டில்லாவோட தலைமையில் அந்த ஹூனர்கள். இவங்களுடைய தொடர்புடையவங்க தான் வெள்ளை ஹூனர்கள். நம்மளுடைய இந்திய பகுதிகளெல்லாம் படையெடுத்து வந்தவங்க யார் அப்படின்னா வெள்ளை ஹூனர்கள் தான் படையெடுத்து வந்திருக்காங்க. இவங்க வந்து மத்திய ஆசிய வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழைகிறாங்க. தங்களுடைய தொடர் படையெடுப்புகளால் எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திறமை இல்லாத அவங்க அந்த நாட்டில் இருக்காங்களே அந்த அரசர்களை வந்து ஜெயிச்சுட்டு அந்த பகுதியை இவங்க ஆக்குபை பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து மத்திய இந்திய பகுதிகளில் பரவி இருந்தாங்க. அவங்கள தலைவர் தான் தோரமானார். நம்மளுடைய இந்திய பகுதிகளில் ஹூனர்களுடைய தலைவர் யார், அதாவது வெள்ளை ஹூனர்களுடைய தலைவர் யார் அப்படின்னா தோரமானார். இவர் வந்து தனக்குத்தானே அரசராக முடிச்சிட்டுக்கிறாரு. அவருக்கு அப்புறமா அவருடைய பையன் மிகுரகுலர். அப்போ தோரமானர் தான் அப்பா, மிகுரகுலர் வந்து பையன். சில நேரங்களில் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, அப்பா யார் அப்படின்னு கேட்பாங்க, மகன் யார் அந்த மாதிரி கேட்பாங்க. தலைவர், ஹூனர்களுடைய தலைவர், நம்மளுடைய இந்திய பகுதிகளில் ஹூனர்களுடைய தலைவர் தோரமானார். அவங்களுடைய பையன்தான் மிகுரகுலர். இவங்களுடைய முடிவில் மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதவர்மன் அவங்கள தோற்கடித்து அவங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டார். அப்போது யார் தோழர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுறது அப்படின்னா மாலவத்தை ஆட்சி செய்த யசோதவர்மன் தான் அவங்களுடைய ஆட்சிக்கு, அதாவது ஹூனர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டார். இதோட கண்டினியூ பார்க்கலாம். இங்கே பார்த்தோம் இல்லையா, சமூக வணிகம் வர்த்தகம் பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். நாட்டோட பல பகுதிகளை இணைக்கிற சாலைகளை குப்தர்கள் வந்து அமைச்சாங்க. பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா, இதெல்லாமே வந்து முக்கிய வணிக நகரங்களாக இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கிற மேலை கடற்கரை துறைமுகங்கள், மேலை கடற்கரை துறைமுகங்கள் எது அப்படின்னா கல்யாண், மங்களூர், மலபார். கீழே கடற்கரை துறைமுகங்கள் எது அப்படின்னா வங்காளத்தில் இருக்கிற தாமிரலிப்தி வணிக பெரியத்திற்கு உதவுது. இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்துடலாம். குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். குஷானர்களுடைய நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை கொடுத்தது. அப்போது நாணயங்களில் குப்தர்களுக்கு முன்னோடியாக இருந்தது யார் அப்படின்னா குஷானர்கள். இவங்க வந்து குப்தர்களுடைய பொற்காசுகள் பேர் தினாரா. குப்தர்களுடைய பொற்காசுகளுக்கு பேர் என்னென்னா தினாரா. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் கம்மியாக தான் இருந்தது. பொற்காசுகள் தான் குப்தர்கள் வந்து அதிகமாக வெளியிட்டிருந்தாங்க. குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளோட சுயற்சியில் வீழ்ச்சி ஏற்படுது. ஏன்னா அந்தளவுக்கு திறமை குன்றி அரசர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து உலோகியவேல் பார்க்கலாம். குப்தர்களுடைய காலத்தில் சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும் செழிப்பாக இருந்துச்சு. உலோகத் தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெஹரல் இரும்பு தூண் தான். டெல்லியில் இந்த மெஹரல் இரும்பு தூண் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையில் பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. மெஹரல் இரும்புத்தூண் டெல்லியில் இருக்குது. குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் எது எது அப்படின்னா இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீஸ், சிகப்பு, கண்ணம், இது எல்லாமே புகழ்பெற்றது. மெஹரல் இரும்புத்தூனுடைய பிக்சரு இது. அடுத்து சமூகம் பற்றி பார்க்கலாம்.
குப்தர்கால சமூகம் நான்கு வர்ணங்களை கொண்ட அமைப்பாக இருந்துச்சு. அதில் வந்து தந்தைக்கு வழி சமூகமாக இருந்தது, அப்பாவுடைய கண்ட்ரோல் தான். மனுவில் சட்டங்கள் நடைமுறையில் இருந்துச்சு. அவருடைய பெண்கள் தந்தையுடைய அல்லது கணவன் அல்லது மூத்த மகனுடைய பாதுகாப்பில் தான் இருக்கணும். அதாவது ஒரு பெண் அப்படின்றவங்க அதாவது ஒரு ஆணை சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு குப்தர் காலத்தில் இருந்துச்சு. மூத்த மகனுடைய பாதுகாப்பில் இருக்கணும், அதாவது பலதார மனம் பரவலாக இருந்தது. அரசர்களோ நிலப்பிரபுகளுக்கும் ஒன்றுக்கும் மேம்பட்ட மனவேர்களை பெற்றிருந்தாங்க. குபேரனாக துர்பசு வாமினி இவங்க ரெண்டு பேருமே இரண்டாவது சந்திரகுப்தருடைய அரசிகள் கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. உடன்கட்டை சதி ஏற்ற முறை குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது. அடிமை முறையை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் அடிமை முறை மேலை நாடுகளில் இருந்தது மாதிரி ஒரு நிறுவனமாக இல்லை. இந்தியாவில் அடிமை முறை இருந்தது, பரவலாக அங்கங்கே இருந்துச்சு. மதம், வேத மதமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மறுபடியும் நடைமுறைக்கு வந்துச்சு. சமுத்திரகுப்தரும் முதலாவது குமாரகுப்தரும் அஸ்வதமேத யாகங்களை செஞ்சுருக்காங்க. குப்தர்கள் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியதும் வைணவம் சைவம் இந்த ரெண்டு பிரிவுகளுமே வந்திருக்கு. ஹீனயானம் மகாயானம் அப்படின்ற பௌத்தம் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சால் கூட அது தொடர்ந்து வளர்ந்துட்டு தான் வந்தது. கலையும் கட்டிடக்கலையும் பற்றி பார்க்கலாம். கட்டுமான கோவில்களை முதல் முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள் தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் பாறையை குடைஞ்சி கட்டுவாங்க இல்லையா, அசோகருடைய காலத்துலலாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா முதல் முதல்ல கட்டுமான கோவில்களை வந்து கொண்டு வந்தவங்க குப்தர்கள் தான். இது முன்பிருந்த மரபான பாறை குடைவரை கோவில்களில் அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சியை தான் நமக்கு வந்து காட்டுது. கோபுரங்களோடும் விரிவான செதுக்கு வேலைப்பாடுகளோடும் அனைத்து இந்து தெய்வங்களுக்குமே இந்த கோவில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை குகைகள் இது அப்படின்னா அஜந்தா எல்லோரா. இந்த அஜந்தா எல்லோரா ரெண்டுமே எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. அதே மாதிரி பாக் குகை எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. உதயகிரி குகை எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. இந்த காலப்பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் திராவிட பாணியில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இவர்கள் வந்து சைவ சமயத்தை இந்துக்கள் இல்லையா, அதனால் திராவிட பாணியை வந்து இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. குப்தர்களுடைய உலோக சிற்பத்திற்கு ரெண்டு சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னா நாலந்தாவில் இருக்கிற 18 அடி உயரம் இருக்கிற புத்தருடைய செப்பு சிலை. நாலந்தாவில் புத்தருடைய செப்பு சிலை எத்தனை அடி உயரம் உடையது அப்படின்னு கேட்டால் 18 அடி உயரம் உடையது. அதே மாதிரி சுல்தான் கஞ்சில் இருக்கிற புத்தருடைய சிலை எவ்வளோ அடி உயர முடியாது அப்படின்னா 7.5 அடி உயர முடியாது. குப்தர்களுடைய ஓவிய கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இது வந்து அமைஞ்சிருக்கு. அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பா குகையில் இருக்கிற ஓவியங்களுமே சிறந்த சான்று. அடுத்து இலக்கியம் பற்றி பார்க்கலாம். பிராகிருதம் மக்களால் பேசப்படுகின்ற மொழியாக இருந்தால் கூட குப்தர்கள் வந்து சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கல்வெட்டுகள் எல்லாமே சமஸ்கிருத மொழியில் தான் இருந்துச்சு. குப்தர்களுடைய காலத்தில் சமஸ்கிருத இலக்கணம் வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. அது பாணினி எழுதிய அஷ்டத்தாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் அப்படிங்கிற நூல்களை அடிப்படையே கொண்டது. அப்போ இந்த இடத்துல பாணினி எழுதிய நூல் எது அப்படின்னா அஷ்டத்தாயி, பதஞ்சலி எழுதிய நூல் எதுன்னா மகாபாஷ்யம். வங்காளத்தை சேர்ந்த சந்திரோம் கோமியா அப்படின்ற பௌத்த அறிஞர் சந்திர வியாகரணம் அப்படின்ற இலக்கண நூலை எழுதியிருக்காரு. காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் எது எது அப்படின்னா சாகுந்தலம், மாளவிகாக்னமித்ரம், விக்ரம ஊர்வசியம் அப்படிங்கிறது. அவருடைய ஏனைய சிறப்புமிக்க நூல்கள் வந்து மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம். கணிதம், வானியல் மற்றும் மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம். பூஜ்யத்துடைய கண்டுபிடிப்பும் அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக தசமயன் முறையும் குப்தர்களுடைய அவங்க தான் வந்து எல்லாருக்குமே எடுத்து சொன்னது, அவங்க மூலமாக தான் எல்லாருக்கும் வந்துச்சு. ஆரியபட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தா இவங்க எல்லாருமே அந்த கால பகுதியை சேர்ந்த மிக முக்கியமான கணிதவியல் வானியல் அறிஞர்கள். ஆரியபட்டர் தன்னுடைய நூலான சூரிய சித்தாந்தத்தில் தான் சூரிய கிரகணங்கள் அதாவது சூரியன் மையமாக வச்சு தான் பூமி தன்னோட அச்சியில் சுழலுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார் அப்படின்னா தன்வந்திரி. இவர் வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் சிறந்த நிபுணராக இருந்திருக்காங்க. அடுத்து சரகர், இவர் வந்து ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். சுசுருதர் வந்து சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரி இப்போ சொல்கிறோம் இல்லையா, அது வந்து குப்தர் காலத்திலேயே அறுவை சிகிச்சை நிபுணராக சுசுருதர் வந்து இருந்திருக்காரு. இதோட இந்த குப்தர்கள் பகுதி முடிஞ்சுது. அதுக்கடுத்து வர்த்தன அரசு வம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். வர்த்தனா அல்லது புஷ்யபூதி வம்சம் அப்படின்னு சொல்லப்படுகின்றவங்க தானேஸ்வரத்தை தலைமையாக கொண்டு ஆட்சி பண்ணவங்க. குப்தர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க,
எழுச்சி பெற ஆரம்பிக்கிறாங்க வர்த்தனர்கள். இதில் வந்து புஷ்யபுதி தான் வந்து வர்த்தன குல வம்சத்தை உருவாக்குறாரு. அதுக்கு அடுத்து வர்றவங்க பிரபாகர வர்த்தனர், இவர் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிறாரு. புஷ்யபுதி அரச வம்சம் செல்வாக்கும் வலிமை மிக்கதாக இவருடைய ஆட்சி காலத்தில் இருந்துச்சு, பிரபாகர வர்த்தனுடைய ஆட்சி காலத்தில். பிரபாகர வர்த்தனர் இயற்கை எழுதி இறந்ததுக்கப்புறமா அவருடைய பையன் ராஜவர்த்தனர் வந்து ஆட்சிக்கு வராரு. அவருடைய சகோதரி ராஜஸ்ரீ, இவங்களை ராஜஸ்ரீடைய கணவர் கனோஜியுடைய அரசர், அவரை வந்து வங்காளத்தை ஆட்சி பண்ண கவுடா வம்ச அரசர் சசாங்கர் வந்து கொண்டுடுறார். யாரை கொண்டுடுறாருன்னா கனோஜி அரசர் கொண்டுடுறாரு. சசாங்கர் ராஜஸ்ரீயை வந்து சிறையில் அடிச்சிடுறாரு. தன்னுடைய சகோதரியை மீட்கிற முயற்சியில் ராஜவர்த்தனர் வந்து போகிறாரு. அப்போ சசாங்கன் வந்து வஞ்சகமாக ராஜவர்த்தனரை கொண்டுடுறாரு. அதுக்கப்புறமா அவருடைய தம்பி அஸ்வவர்தனர் தான் தானேஸ்வரத்துக்கு ஆட்சி பொறுப்புக்கு வராரு. கனோசியை சேர்ந்த முக்கிய பிரமுகர் எல்லாருமே அஸ்வர என்ன சொல்கிறாங்கன்னா கனோசியை கூட ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால் அஸ்வர் தானேஸ்வரம் கனோசி ரெண்டுத்துக்குமே அரசராக மாறுறாரு. இதனைத் தொடர்ந்து அஸ்வர் தன்னுடைய தலைநகரை தானேஸ்வரத்துலேருந்து கனோசிக்கு மாற்றுறாரு. இவர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கும் பொழுது இவருடைய தலைநகரம் எது அப்படின்னும் பொழுது தானேஸ்வரம் தான். அதுக்கப்புறம்தான் கனோஜி. அஸ்வவர்தனுடைய படையெடுப்புகள் பற்றி பார்க்கலாம். வர்தன அரச வம்சத்துடைய புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னா அது வந்து அஸ்வர் தான். இவர் வந்து எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்பொழுது 41 வருஷம் இவர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. எந்தெந்த பகுதி அப்படின்னும் பொழுது ஜலந்தர், காஷ்மீர், நேபாள், வல்லபி இந்த பகுதியை சேர்ந்த குறுநில மலர்கள் எல்லாருமே அஸ்வருக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்காங்க. வங்காளத்தைச் சேர்ந்த சசாங்கன் தொடர்ந்து பகையோடு தான் அஸ்வர்கிட்ட நடந்துக்கிறாரு. வட இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளை வந்து அஸ்வர் தான் ஒருங்கிணைக்கிறாரு. தென்னிந்தியாவில் அவர் வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு முடியல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சாளுக்கிய அரசர் இரண்டாவது புலிகேசி இவரை வந்து தடுத்து நிறுத்துறாரு. கிபி 648 அஸ்வர் இறந்துறாரு. அஸ்வர் எப்போ இருக்கிறார் அப்படின்னா கிபி 648 அஸ்வர் வந்து இறந்துடுறாரு. அவருக்கு அப்புறமா அவருடைய அரசு பல சிற்றர்களாக மாறிவிடுது. அஸ்வர் சீனா, ஈரான் ஆகிய நாடுகளில் அரசர்களோட சுமூகமான உறவை வந்து வச்சுக்கிறாரு. இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்துடலாம். அஸ்வர் வந்து சீன பயணி யுவாங் சுவாங்க முதல் முதலாக எந்த இடத்துல சந்திக்கிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல சீன பயணி யுவாங் சுவாங்க அஸ்வர் சந்திக்கிறார் அப்படின்னா ராஜ் மஹால் அப்படின்னும் பொழுது ஜார்க்கண்ட், ஜார்க்கண்ட் பக்கத்தில் இருக்கிற கஜன்கலா அப்படிங்கிற இடத்துல தான் முதல் முதல்ல அஸ்வர் யுவாங் சுவாங்க சந்திக்கிறாரு. நிர்வாகம் எப்படி இருந்தது அஸ்வருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிர்வாகத்தில் அமைச்சர் குழு ஒன்று அரசருக்கு உதவி செஞ்சது. அமைச்சரில் பிரதம மந்திரி முக்கிய இடத்தை வகித்தார். மகா, பாகா, இரண்யா, பாலி இந்த மூணு வரிகள் வந்து அஸ்வருடைய ஆட்சி காலத்தில் வசூல் பண்ணுறாங்க. குப்தர்களுடைய காலத்தை விட குற்றவியல் சட்டங்கள் கடுமையாக இருந்தது. அஸ்வருடைய காலத்தில் சட்டங்களை மீறுறவங்களுக்கு அரசருக்கு எதிராக சதி செய்கிறவங்களுக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அஸ்வருடைய நாணயங்கள் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் அஸ்வருடைய படம், அடுத்து இயற்கையை போற்ற மாதிரி அந்த மயில் உருவம் இருக்குது. பேரரசு முழுவதுமே சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுது. அஸ்வருடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய படை வலிமை ஒழுக்கம் இதை வந்து பேணி காக்கணும் அப்படின்றதுக்காக தனி பெரும் கவனம் செலுத்துகிறார். இவர் பிரயாணிகள் தங்கிட்டு போகிறதுக்கும் நோயற்றவங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஆர்கனைஸ் மாதிரி தொண்டு நிறுவனங்களை அஸ்வர் வந்து அந்த காலத்திலே உருவாக்கியிருந்தார். மத கொள்கையை பற்றி பார்க்கலாம். தொடக்கத்தில் வந்து அஸ்வர் வந்து சிவனை வழிபடுறாரு. தன்னுடைய சகோதரி ராஜஸ்ரீ ஒரு பௌத்திய துறவியாக யுவாங் சுவாங் இவங்களுடைய செல்வாக்கின் காரணமாக இவர் என்ன பண்ணுறாருன்னா பௌத்தத்துக்கு மாறுறாரு. இவர் வந்து மகாயான பௌத்தத்தை சேர்ந்தவர் அஸ்வர். பௌத்த துறவிகளில் சரிசமமாகவே எல்லாரையும் நடத்துகிறாரு. அவங்களுக்கு சரிசமமாக கொடையும் கொடுக்குறாரு. இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார் அப்படின்னா அது வந்து அஸ்வர் தான். பௌத்தரான அஸ்வர் உணவுக்காக மிருகங்களை கொல்றத அவாய்ட் பண்ணுறாரு. அவர் தன்னுடைய மத சகிப்புத்தன்மை கொள்கைக்காக அறியப்பட்டவர். அவர் புத்தர், சிவன், சூரியன் எல்லா உருவங்களையும் ஒரே நேரத்தில் வழிபட்டிருக்காரு.
இவர் ரெண்டு பௌத்த பேரவைகள் கூட்டுறாரு. எந்த இடத்துல கூட்டுறாரு அப்படின்னா, கனோசியில் ஒன்று, பிரயாகையில் ஒன்று, ரெண்டு பௌத்த மாநாடுகளை இவர் வந்து கூட்டுறாரு. இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்துடலாம். புனித யாத்திரிகளுடைய இளவரசன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இவாங் சுவாங் அசருடைய ஆட்சியின் பொழுது தான் இந்தியாவுக்கு வராரு. சுயக்கிய அப்படின்ற நூலை வந்து இவாங் சுவாங் எழுதுகிறாரு. இந்தியாவில் சமூக பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சியூக்கியில் இவாங் சுவாங் எழுதியிருக்காரு. பிரயாகியில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேள விழாவில் கலந்துக்கிறாரு இவாங் சுவாங். இதில் வந்து அஷர் வந்து ஒரு பௌத்தராக இருந்தால் கூட எல்லாருமே எப்படி ஒரு மத சகிப்புத்தன்மையோடு நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவாங் சுவாங் தன்னுடைய குறிப்பில் சொல்லியிருக்காரு. இவாங் சுவாங்குடைய பிக்சர் இது. அடுத்து இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்துடலாம். கனோஜி பௌத்த பேரவையில் 20 அரசர்கள் வந்து பங்கேற்றுக்கிறாங்க. கனோஜி பௌத்த பேரவையில் எத்தனை அரசர்கள் பங்கேற்றுக்கிறாங்க அப்படின்னா 20 அரசர்கள். பெரும் எண்ணிக்கையில் பௌத்த சமண வேத அறிஞர்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. பௌத்த மடாலயம் ஒன்றில் புத்தருடைய தங்க சிலை ஒன்று நிறுவப்படுறது. புத்தருடைய 3.5 உயரம் கொண்ட வேறொரு சிலை வந்து ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க. பிரயாக பேரவையில் அஷர் தன்னுடைய செல்வங்கள் எல்லாமே பௌத்த துறவிகளுக்கு கொடுத்துடுறாரு. 4 நாட்கள் நடைபெற்ற அந்த நிகழ்வில், பழைய புக்கில் 21 நாட்கள் போட்டிருக்கோம், அவர் வந்து பௌத்த துறவிகளுக்கு அளவிட முடியாத பரிசுகளை வந்து கொடுக்குறாரு. இதோட கண்டினியூ கலை மற்றும் இலக்கியத்தை பற்றி பார்க்கலாம். அஷரே ஒரு கவிஞரும் நாடக ஆசிரியமாக இருக்கார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நாகானந்தா, பிரியதர்ஷனா, ரத்னாவளி, இது எல்லாமே அஷர் எழுதுனது தான். தன்னை சூழ்ந்து எல்லாருமே தன்னை சூழ்ந்திருக்க செய்கிறாரு. அவருடைய புகழ்பெற்ற நூல்கள் ரத்னாவளி, நாகானந்தா, பிரியதர்ஷிகா, பானபட்டர், மயூரா, ஹர்தத்தா, ஜெயசேனர், இவங்க எல்லாருமே அவருடைய அவையை, அதாவது அஷருடைய அவையை வந்து அலங்கரித்தவங்க. கோவில்களும் மடாலயங்களும் கல்வி மயங்களும் அஷருடைய காலத்தில் இருந்துச்சு. கனோஜ் புகழ்பெற்ற நகரமாக இருந்தது. அஷர் கங்கை நதி கரையில் பல விகாரங்களையும் மடாலயங்களையும் கட்டியிருக்காரு. ஒரு பல்கலைக்கழகமாகவும் மடாலயமாகவும் செயல்பட்ட நலந்தா யூனிவர்சிட்டி இவாங் சுவாங் வந்தப்போ 10,000 மாணவர்களும் பௌத்த துறவிகளும் அங்கே தங்கியிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. உலகம் அந்த நாட்களில் எப்படி இருந்தது, அதாவது இந்தியாவில் முதலாவது சந்திரகுப்தர் அஷர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது உலக நாடுகளில் யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கு. முதலாவது சந்திரகுப்தர் கான்ஸ்டான்டினோபிள் நகரை உருவாக்கிய ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டான்டின் சமகாலத்தவர் யார் அப்படின்னா முதலாவது சந்திரகுப்தர். அடுத்து அஷருடைய காலப்பகுதியில் சீனாவில் யாருடைய ஆட்சி அமைப்பு இருந்தது அப்படின்னா தாங் அரச வம்சம்தான் சீனாவில் இருந்துச்சு. சீனர்களுடைய தலைநகரான சியாங் மாபெரும் கலை மற்றும் கல்விக்கான மையமாக இருந்துச்சு. சீனர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னா சியான். இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இதில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் க்வெஸ்சன்ஸ் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு நாம் வேறு ஒரு புது பாடத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி.